சிவாய நம. திருச்சிற்றம்பலம் உலகளாமறிந்தோதற்கரியவன் நிலவுலாவி நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2021 ஆண்டு. இந்த 21 வருஷத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும், சிம்ம ராசி நேயர்களுக்கு தொழில்துறை எப்படி இருக்கும், சிம்ம ராசி நேயர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இந்த தொழில்னு சொன்னாக்கா வியாபாரமாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், நம்ம அதெல்லாம் விவரமாக பார்க்க போகிறோம். வியாபாரம், வேலைவாய்ப்பு, தொழில், தொழிலில் புதிய முதலீடுகள், அதில் கூட்டு தொழில், அதே போல் வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதில் ப்ரமோஷன் கிடைக்குமா, பணி இடைமாற்றங்கள் இருக்குமா, பணி நிரந்தரமாகுமா, ஆக எல்லாமே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம். 2021 சிம்மராசிக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட அது பொருந்தும். ஆக சிம்மராசி நேயர்களே, வியாபாரம் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் 2021 உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். 2020 எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கும். பணங்காசு ஒரு பீரியட்ல ஒரு 3 சம்பாதிச்சிருப்பீங்க, 6 செலவு செஞ்சிருப்பீங்க, திரும்பவும் ஒரு 3 சம்பாதிச்சிருப்பீங்க. இப்படி தான் 2020 வருமானம் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் அப்படித்தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களுக்கு இந்த 2021 வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய தொழில் காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான். பொதுவாக சிம்மராசிக்கு 10 இடம், பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் தொழில் ஸ்தானம்னா அது 10 இடத்தை குறிக்கும். அப்படி இந்த தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவன் செவ்வாய், சிம்மத்துக்கு தொழில்காரகன் செவ்வாய். 4-10 உடையவன் அந்த 4-9 உடையவன். இப்போ 10 அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 ரிஷபம், 11 மிதுனம், 12 கடகம், ரைட். அப்போ 10 அதிபதி சுக்ரன். அப்போ 10 இடத்துல சிம்மராசிக்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ராகு இருக்கிறார். 10 இடத்துல சிம்மராசிக்கு ராகு பகவான் இருக்கிறார். அப்போ சிம்மராகு பொதுவாக ஒத்து வருமா அப்படின்னு கேட்டாக்கா, சிம்மராகுவை பொறுத்தவரையில் அது வேகம் மிகுந்தது. பொதுவாக சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்கள், ஃபாஸ்டாக இருக்கக்கூடியவங்க, எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவங்க, நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடியவருங்க, அவசரப்படக்கூடியவர்கள், பதற்றம் உடையவர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசி நேர்களுக்கு ராகு சேர்வாரே ஆனால் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, வேலையில் அவசரம், பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை சிம்மராசி என்பர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். சிம்மராசி என்பர்களே, பொதுவாக உங்களுக்கு பொறுமை தேவை, நிதானம் தேவை என்பதுதான் உண்மை. பொறுமையாக செயல்பட வேண்டும் சிம்மராசி நேயர்களே. எதுலெல்லாம் உங்களுக்கு பொறுமை வேணும், என்னெல்லாம் நிதானம் வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். புதிய நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு முதலீடுகள் போட போகிறேன் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசையை கூட தூண்டலாம்.
நீங்கள் ஒரு சிம்மராசி நேர்களாக இருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சினிமா தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படி வச்சுப்போமே, நீங்கள் சினிமா தொழில் செய்கிறீங்க நடிக்கிறீங்க அப்படி வச்சுப்போம். உடனே உங்களுக்கு வந்து நான் இனி சார் நீங்கள் இந்த படத்தை வாங்கி வைங்க வெல்லுங்க சார், சேல்ஸ் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு இத்தனை கோடி கிடைக்கும் சார், உங்கள் பணத்தை இந்த ரியல் எஸ்டேட்டில் போடுங்க சார், அங்கே அத்தனை கோடி கிடைக்கும் சார், உங்கள் பணத்தை இந்த கட்டுமான பில்டிங்கில் போடுங்க சார், உங்களுக்கு அதிகமான கோடிகள் கிடைக்கும். இப்படி ஆசையை தூண்டுவார்கள் சிம்மராசி அன்பர்களே. நீங்கள் உதாரணத்துக்கு சினிமா துறைன்னு சொன்னதை தவிர அதுலேயும் அப்படி இருக்கும். ஆனால் சிம்மராசினியர்களே, இதை போல வருமானம் அதிகரிக்கும் என்று எவரேனும் உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தையை தூண்டினால் அது ராகு. ராகுதான் உள்ள வந்து உங்க பணத்தை எடுடா வெளியேடு வெளியேடுன்னு சொல்றது ராகு. அப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னதாக, இல்லை சாமி நான் கண்டிப்பாக செஞ்சுதான் வளர்ச்சின்னு டெவலப் பண்ணுறது உங்களுக்கு வேணும், இல்லை சாமி அந்த பணத்தை அங்கேயும் வச்சிருக்க முடியாது, எப்படியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும், இது போயிட்டு எனக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகணும், நானே வச்சுருந்தா அது வேற மாதிரி ஆகிடும், அப்போ எனக்கு ரொட்டேஷன் கண்டிப்பாக முதலீடு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களே, ஒரு 5 கோடி ரூபா போடணும், 4 கோடி ரூபா போடணும் அப்படி, இல்லை 10 கோடி ரூபா முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த முதலீடு செய்வதற்கு முன்னதாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை கொடுத்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணி நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சரியாக இருந்தால் அப்படியே முதலீடுகள் பண்ணலாம். செய்யுங்கம்மா செய்யுங்க சார், உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும், வெற்றி பெறுவீர்கள். அப்படி இல்லை இதான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது சார், இந்த ஹோமத்தை பண்ணுங்கள், இந்த பிராயச்சித்தம் பண்ணுங்கள், இந்த பரிகாரத்தை இதை செய்துட்டு அதை செய்யுங்க, வெற்றியை தரும்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்போது வெற்றியை தரும் என்று சொல்ல முடியும். அப்போ புதிய முதலீடுகள் இருக்கும், ராகு வந்து ஆசையை தூண்டுவார், உங்களை கிளப்பி விடுவார், இருக்கிற பைசாவெல்லாம் எடுத்து வெளியே போட சொல்வார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன கவனமாக இருக்கணும்? முதலீடு செய்வதற்கு முன்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டும் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய அங்கே கவனம். அப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக ஜாதகத்தை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ளே பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொண்டு முதலீடு செய்வீர்களே, ஆனால் வர இருக்கின்ற ஆபத்துகளிலிருந்து விபரீதத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உங்கள் பணம் உங்களுக்கு கையில், உங்கள் பணம் உங்கள்ட்ட வெளியில் போகாது. இதை தான் இந்த 2021 சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுக்காகவே ஒரு தனிப்பதிவாக இதை நான் பதிவு செய்கிறேன். ஆக சிம்மராசினியர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த வருடம் 2021 சிறப்பானதாக இருக்கும். புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த புதிய முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தருமா, வியாபாரத்தை பெற்றுத்தருமா, புதிய நண்பர்களை பெற்றுத்தருமா, லாபத்தை பெற்றுத்தருமா, முக்கியமான வார்த்தை அதுதான், லாபத்தை பெற்றுத்தருமா என்று கேட்டால் அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும், ஜாதகத்தை பார்த்து செயல்பட வேண்டும் என்பதை என்னுடைய விளக்கமாக உள்ளது, அறிவுறுத்தலாக உள்ளது. விவசாய நண்பர்கள், விவசாய நண்பர்களை பொறுத்தவரையில் சிம்மராசி நண்பர்களுக்கு விவசாயம் 2021 விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு மகசூல், அதாவது வளர்ச்சி, அவங்க எவ்வளோ விதைக்கிறாங்களோ அதுக்கான வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் விவசாய நண்பர்கள், விவசாய அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 2021 ஆண்டு கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஜுவல்லர்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஆடை ஆபரணங்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தைகளாம், பெரிய பெரிய அமௌண்ட் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இந்த பணம் இது எல்லாமே கேஷ் சம்மந்தப்பட்ட ஹேண்ட்லிங், கேஷ் ஹேண்ட்லிங், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். குறிப்பாக ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள், ஆடிட்டிங் ஆடிட்டர் சம்மந்தப்பட்டவர்கள் தங்களுடைய கிளைண்ட் விஷயத்தில் முடிவெடுக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் டெக்ஸ்டைல் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இதெல்லாம் முதலீடுகள் பண்ணுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை.
உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்தை பார்த்து தான் முதலீடு செய்ய வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா அடுத்த தொழில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி இறக்குமதி. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள், அதே சமயத்தில் வெளிநாட்டில் போயிட்டு அங்கிருந்து தங்கி அங்கேயே பர்மனண்ட்டாக தொழில் செய்யக்கூடியவர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அது எந்த பொருளாக ப்ராடக்ட் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், லெதராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு பேக் போனால் யார் இருக்காங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய பொருளை அங்கே கொண்டு போய் சேர்க்கறது யாருங்க, டிரான்ஸ்போர்ட்டு, கார்கோ, லாஜிஸ்டிக், அந்த கண்டெய்னர், அதுக்கு சம்மந்தப்பட்ட லாரி, அது சம்மந்தப்பட்ட ஷிப் கார்கோ அல்லது ஏர் கார்கோ, இந்த ஒரு சர்க்கிள். இந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்கின்ற பொழுது, வெளிநாட்டு தொழில் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, லாஜிஸ்டிக்லாம் உள்ளே வந்துடும். இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், இவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். லாஜிஸ்டிக் பிஸ்னஸ், கார்கோ பிஸ்னஸ்ஸு நிச்சயமாக நன்றாக இருக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். லாஜிஸ்டிக் ஏர் பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான், ஷிப் பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான், ஷிப் கார்கோ ஆனாலும் சரிதான். நிறைய அன்பர்கள் என்ன இடத்துல அதை கேட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும், இதை பார்த்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கே தெரியும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகளால் தொந்தரவு, கடன் பிரச்சனை தீரும். இப்போ நான் சினிமா துறையை சொன்னேன், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எச்சரிக்கைன்னு சொன்னேன். ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக், கார்கோ அந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் சிறப்பானதாக இருக்கும், கடன் பிரச்சனை குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சிம்மராசி என்பவர்களே, சினிமா துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய முடிவு, நீங்கள் இந்த ஆண்டில் எடுக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமானதாக இருக்கும். முடிவு நீங்கள் ஒன்று தான் எடுப்பீங்க, ஆனால் நான் முன்னாடி சொன்னது தான், பதிவு பண்ணது தான் இங்கு உண்மை. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து, ஐயர்கிட்ட கேட்டு, ஜாதகத்தை பார்த்து, சாமி இங்கே பாருங்கள் இதை செய்யலாமா, நேரில் வந்துடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதை பாருங்கள் நான் இதை செய்யலாம்னு இருக்கேன், செய்யலாமான்னு கேட்டு மதித்து செய்வீர்களே ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று தான். கேட்டு செஞ்சால் பாதுகாப்பு அதிகம், மதிக்காமல் தான் தோண்டித்தனமாக நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதுக்கான பலன்கள் வேறு விதமானதாக இருக்கும். ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய ராகு, கேட்டு செஞ்சு பரிகாரம் அவரை மதித்து செஞ்சிங்கன்னா உங்களை பெரிய பேர் புகழ் வாங்க வச்சு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துடுவார். மதிக்காமல் செய்வீர்களே ஆனால் தலைகீழாக மாற்றி விட்டுடுவார். அப்போ சினிமா துறையை சார்ந்தவர் அன்பர்களே, நண்பர்களே, நீங்கள் இந்த ஆண்டை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அற்புதமான ஆண்டு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து முடிவிடுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் பில்டிங் தொழில் ரீஆக்டிவேட் ஆகும் சிம்மராசிக்கு. ஏன்னா இதெல்லாம் முடங்கி போய் கிடக்குது, அதுதான் உண்மை. ஏன்னா மற்றவங்களாம் சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட்லாம் அப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், பில்டர்ஸ்லாம் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, அப்படின்லாம் வெல் அண்ட் விஷாராக இருப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த அன்பர்கள் அதே போல் பில்டிங் தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தால் கூட சரிதான், அவங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். ஸோ அவங்களெல்லாம் ஒரு நேரடி அப்பாயின்மெண்ட் வச்சா தான், அவங்க நேரடி அப்பாயின்மெண்ட் பார்த்தா அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்ல முடியுமோ அதை பார்க்காமலேயே என்னால் சொல்ல முடியும். ஆக இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரீஆக்டிவேட் ஆகக்கூடிய மாதம், வருடம் மீண்டும் அது கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு மந்தமாக இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட் தொழிலை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு அது மந்தமாக இருக்கிறது. அந்த தொழில் மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த வருடம். ஆகவே ரியல் எஸ்டேட் பில்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றி பெறும். அதில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், கலகம் செய்யக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். அதுக்கு தேவையான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள், அதை வந்து நீங்கள் வழிபாடுகளை முறையாக செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட்டிங் தொழில் செய்யக்கூடியவர்கள்,
அது ஃபார்மாவாக இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங்னா ஃபஸ்ட்டு பெரிய மார்க்கெட்டிங் எதுனா ஃபார்மா தான். ஃபார்மாவுக்கு அடுத்தபடியாக விளம்பர தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுவும் மார்க்கெட்டிங் தான். மீடியா, அதுக்கு அடுத்தபடியாக மீடியா, அதாவது ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து விளம்பர தொழில், அதுக்கப்புறம் மீடியா, அதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ், அவங்களும் வாயால் பேசி பழக்கக்கூடியவங்க தான். அதுக்கப்புறம் வக்கீல், அவங்களும் பேசி பழக்கக்கூடியவங்க தான். இது இல்லாமல் எனக்கு தெரியாமல் நான் ஒரு அஞ்சு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் மார்க்கெட்டிங் பேசி யாரெல்லாம் பழைக்கிறீங்களோ, அதை ரியல் எஸ்டேட் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்மராசினியர்களே, மார்க்கெட்டிங் தொழில் மார்ச்சுக்கு அப்புறம் வளர்ச்சி அடையும். ஒரு 2 மாதம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டியது இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதில் பணி நிரந்தரங்கள் ஆகும், அதாவது நிலையான பணி வேலை இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ், ஸ்டாண்டர்டு வருமானம், ஸ்டாண்டர்டான ஜாப், இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் உண்டு, இடமாற்றங்கள் இருக்கும். இது மீடியாவில் இருந்தீங்கனாக்கா வேறு சப்ஜெக்ட்டுக்கோ இல்லை வேறு சேனலுக்கோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல அவங்களுக்கு மாநிலம் மாற்றுறது அந்த மாதிரிலாம் கூட இடமாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த இடமாற்றங்கள் முன்னேற்றங்களாகத்தான் இருக்கும். ஓகேவா? டிக்ரீஸாக இருக்காது, இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் தொழிலை பொறுத்தவரையிலும் வக்கீல், டாக்டர், மார்க்கெட்டிங், ஃபார்மா, மீடியா அண்டு அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாமே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, தனியார் வேலையானாலும் சரிதான், அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், இந்த 2 வேலையுமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வேலையில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும், வேலையில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்காக பண முதலீடுகள் செய்கின்ற பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆலோசனைகளை பெற்று பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும். அதே போல் இடமாற்றங்கள் இருக்கும், அந்த இடமாற்றம் வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் உங்களுக்கு வரும். ஆக எப்படி பார்த்தாலும் 2021 சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில், வருமானம், வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன், நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.